நாடு முழுவதும் இந்திய சுதந்திர தின விழா கொண்டாடப்படுவதை ஒட்டி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு அலுவலகத்தில் கொடியேற்றி இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மாநிலம் முழுவதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகங்களில் இன்றைக்கு தேசிய கொடியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கொடியும் ஏற்றப்பட்டு இந்த சுதந்திர தின கொண்டாட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நாடு விடுதலை அடைகிற போது எத்தகைய சுதந்திரத்துக்காக இந்திய நாட்டு மக்கள் போராடி பெற்றார்களோ அத்துணை சுதந்திரங்களையும் இன்றைக்கு இருக்கிற மத்திய அரசு, மோடி அரசு காலிலே போட்டு மிதித்து கொண்டிருக்கிறது. இந்தியாவுடைய ஒற்றுமைக்கு, இந்தியாவுடைய மதச்சார்பின்மைக்கு, அனைத்துக்கும் மேலாக இந்தியாவுடைய அரசியல் அமைப்புக்கு இதுவரையிலே வெளியில் இருக்கிற சக்திகளிலிருந்து ஆபத்து என்று சொல்லப்பட்டது. முதன்முறையாக இன்றைக்கு இந்திய அரசாங்கத்தை ஆளுகிற மோடி அரசாங்கத்திலிருந்தே இவைகளுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. எழுத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம்தான் சுதந்திரத்தினுடைய மையமான மூச்சு என்று சொல்லப்பட்டது. அந்த எழுத்து சுதந்திரத்தையும் கருத்து சுதந்திரத்தையும் இன்றைக்கு பறிக்கக்கூடிய அளவுக்கு மோடி அரசாங்கம் ஊடகங்களை, மாற்று கருத்து உள்ளவர்களை மிரட்டுவது, மாற்று கருத்துக்களை சொல்லுகிறவர்களை தீர்த்து கட்டுவது உள்ளிட்ட கருத்து சுதந்திர பறிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறது. இந்தியாவிலே மதவெறி சக்திகள் ஆட்சியில் இருக்கிற காரணத்தினால் இந்திய தேச ஒற்றுமையே என்றென்றைக்கும் ஆபத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சக்திகளை முறியடிக்கவும் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்டங்களுக்கெல்லாம் அடிபணிந்து ஆடுகிற ஒரு எடப்பாடி அரசாங்கம் இன்றைக்கு ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்திய சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் மே 22 சுதந்திர போராட்டத்தில் நடைபெற்ற அந்த அடக்குமுறைகளை மெஞ்சுகிற அளவுக்கு எடப்பாடி அரசாங்கம் தூத்துக்குடியிலே 13 உயிர்களை துப்பாக்கி குண்டுகளே பலியாகி 200 மேற்பட்டவர்களை குண்டடி காயங்களுக்கு உள்ளாக்கி ஒரு கருப்பு தினத்தை இந்த நாட்டிலே உருவாக்கியிருக்கிறது. அப்படிப்பட்ட அடக்குமுறை ஒடுக்குமுறைகளை கட்டவிழ்த்து முடிவது மட்டுமல்லாமல் தமிழகத்தையே இன்றைக்கு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கைகொள்ளுகிற, காவு கொடுக்கிற நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது. எனவே எடப்பாடி அரசாங்கத்தையும் பிஜேபியினுடைய மதவெறி சக்திகளை முறியடிக்கிற ஒரு மகத்தான போராட்டத்தை எதிர்காலத்தில் நடத்துவதற்கு இந்திய நாட்டு மக்கள் முன்வர வேண்டும். அப்படிப்பட்ட மதவெறி சக்திகளை வீழ்த்துகிற போராட்டத்திலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்ற ஜனநாயக சக்திகளோடு சேர்ந்து முன்னணியிலே நிற்கும். அந்த பணியை சிறம்பட நடத்துவதற்கு நாங்கள் உறுதியேற்கிறோம் என்கிற இந்த சுதந்திர நன்னாளில் உறுதியேற்றுக் கொள்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, நாடு முழுவதும் இருக்கிற ஊழல்வாதியாக இருக்கிறவர் தான் நரேந்திர மோடி என்பது ராஃபேல் என்கிற அந்த இராணுவ விமான தளத்திலே வாங்கியிருக்கிற ஊழலிருந்தே நாடு முழு சந்திச்சிருக்கிற நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதை பற்றி நாடாளுமன்றத்திலே மட்டுமல்ல பத்திரிகைகளிலே கூட எழுதக்கூடாது என்கிற அளவுக்கு ஊழல் செய்வது மட்டுமல்ல, அந்த ஊழலை எதிர்த்து ஒரு விவாதம் நடத்துவதற்கு கூட நரேந்திர மோடி தயாரில்லை என்பதிலிருந்து யார் ஊழல்வாதி என்பது இன்றைக்கு நாட்டுக்கு நன்றாக தெரியும். இந்திய தமிழகத்திலே மிகப்பெரிய ஊழல்வாதிகளாக இருக்கிற அவர்களை பாதுகாக்கிறவரும் நரேந்திர மோடியாக தான் இருந்து கொண்டிருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். அது மட்டுமல்ல, இந்தியா நாடு வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நாடு முழுவதும் இன்றைக்கு விவசாயிகள் தற்கொலை அதிகரித்து கொண்டிருக்கிறது. நாடாளுமன்றத்திலே செல்லப்பட்டிருக்கிற பொருளாதார ஆய்வறிக்கையிலேயே நாட்டினுடைய வளர்ச்சி வேகம் மட்டுப்பட்டிருப்பதாக அவர்களே ஒத்துக்கொண்ட பிறகு அப்புறம் நாடு வளர்கிறதுன்னா வெறும் பொதுக்கூட்ட மேடையிலே வேண்டுமானால் வளரலாமே தவிர உண்மையான வளர்ச்சி இல்லை என்பதை உலகமே ஒத்துக்கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்னதாகவே தொலைக்காட்சியில் பிரதமர் மோடி அவர்கள் கொடியேற்றி வைத்து ஆற்றிய அந்த உரையை பார்க்கக்கூடிய துர்பாகியம் எனக்கு கிடைச்சது. ஏன் துர்பாகியம் சொல்றேன்னு சொன்னா, அவர் பிரதமராக பொறுப்பேற்று 4 ஆண்டுகள் முடிந்துவிட்டது. அந்த
செங்கோட்டை என்பது அது எந்த காலத்திலே உருவாக்கப்பட்டிருந்தாலும் 1947 பிறகு அந்த செங்கோட்டையில்தான் கடந்த காலத்திலே பிரதமர்களெல்லாம் இந்த தேசிய கொடியை ஏற்று உரையாற்றுவார்கள். சொல்லப்போனால் செங்கோட்டை என்பது இந்திய சுதந்திரத்தினுடைய ஒரு சின்னமாக திகழ்ந்து வருகிறது. அந்த செங்கோட்டையை இன்று காலையிலே அந்த செங்கோட்டில் கொடியேற்றிய பிரதமர் மோடி அவர்கள் அந்த செங்கோட்டையை வாடகைக்கு விட்டுட்டார். இது நான் வந்து பேச்சுக்காக சொல்லல, அந்த சுதந்திரத்தினுடைய நினைவு சின்னமாக விளங்கக்கூடிய செங்கோட்டையை பராமரிப்பதற்காக ஒரு தனியார் கம்பெனிக்கு வாடகை கொடுத்து அந்த செங்கோட்டையை பார்க்க போறவங்ககிட்ட கட்டணம் வசூல் பண்ணக்கூடிய அந்த உரிமையும் தனியார் கம்பெனிக்கு கொடுத்த அந்த பிரதமர் தான் அங்க வந்து கொடியேற்றார். இன்னைக்கு இதை வந்து அரசு பராமரிக்கல, ஒரு கம்பெனி பராமரிக்கல. அவர் ஆற்றிய உரை இப்ப நவீன காலத்தில் சொல்லுவாங்க உண்மை கடந்த உரை. உண்மை கடந்த உரைன்னா போஸ்ட் ட்ரூத், அதுல உண்மை இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, தேசம் வளர்ந்து கொண்டிருக்கிறது, இந்தியா வளர்ந்து கொண்டிருக்கிறது. இதுதான் அவர் வந்து காலையில பேசுறது. அது ஹிந்தி முழுசா புரியலனாலும் இப்ப பத்திரிகையாளர்கள் ரெண்டு பேர் சொன்னாங்க அவர் என்ன பேசினார். ஆனா நேற்றைய ஒரு ஆங்கில நாளேட்டில் ஒரு தலையங்கத்தில் நல்லா சொல்லியிருக்கிறாங்க, இந்தியன் மானிட்டரி அந்த ஐஎம்எஃப், அந்த ஐஎம்எஃப் நிறுவனம் சொல்லியிருக்கு இந்தியா வேகமாக வளர்ந்துட்டு இருக்கு என்று ஐஎம்எஃப் நிர்ணயம். அந்த ஐஎம்எஃப் நிர்ணயிப்பை சொல்லிட்டு அதே ஆங்கில நாளேடு பொருளாதார சீர்திருத்த கொள்கை ஆதரிக்கக்கூடிய அந்த நாளேடு தன்னுடைய தலையங்கத்தில் அந்த இந்தியன் மானிட்டரி கொண்ட அந்த ஐஎம்எஃப் சொல்வது என்பது உண்மை அல்ல, இந்திய பொருளாதாரம் பல சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது, ஐஎம்எஃப் சொல்வதை வளர்ந்துகிட்டு இல்லை என்று மோடி அரசுடைய பொருளாதார கொள்கை ஆதரிக்கக்கூடியவருக்கு ஆங்கில நாளிலே தலையங்கம் தீட்டிருக்கிறது. அது நேற்று வந்தது. ஆனா இன்னைக்கு தேசிய கொடி ஏற்றி வச்சுட்டு மோடி சொல்றாரு எல்லாம் வளர்ந்துட்டு இருக்கு. இவருடைய முன்னோடி வாஜ்பாய் அவர்கள் இந்தியா ஷைனிங்னு சொன்னார், இந்தியா உயர்கிறது. என்ன கோபால் அதானே சரியான முறையா இந்தியா உயர்கிறதுன்னு சொன்னார், தோத்துட்டாங்க. இப்ப இந்தியா வளர்றது இவரு சொல்றாரு. ஆகவே இந்த சுதந்திர தினத்தில் ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பல, இன்றைக்கு மத்தியில் வாழக்கூடிய பிஜேபியினரால் ஆளுங்கட்சியால் மத்திய அரசால் இந்திய அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படை அம்சங்களாக திகழக்கூடிய மதச்சார்பின்மையும் கூட்டாட்சி கோட்பாடும் மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. மதச்சார்பின்மையும் கூட்டாட்சி கோட்பாடும் ஜனநாயகம் மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய இன்றைய சூழலில் சுதந்திர தினத்தில் சுதந்திரத்தை, மதச்சார்பின்மையை, கூட்டாட்சி கோட்பாட்டை, ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு சபதை நிற்கக்கூடிய நாளாக அனைவரும் அனுஷ்டிக்க வேண்டும் என்று கூறி மீண்டும் என்னுடைய சுதந்திர வாழ்த்துக்களை சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த சுதந்திர தின நிகழ்ச்சிக்கு தலைமையேற்ற கட்சியினுடைய மூத்த தலைவர் தலைமைத்துறை எஸ் ஏ பெருமாள் அவர்களே, இங்கே சுதந்திர தின வாழ்த்து செய்தியை வெளியிட்டு உரையாற்றி அமர்ந்திருக்க கட்சியினுடைய அரசியல் தலைமை குழு உறுப்பினர் தலைமை தொடர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்களே, வரவேற்பு உரையாற்றி அமர்ந்திருக்கிற மாநில குழு உறுப்பினர் தலைமை தொடர் உதயகுமார் அவர்களே, இன்று காலையிலேயே இந்த இணைசை நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்கிற தமிழ்வழி இசைக்குழுவை சார்ந்திருக்கிற அன்புக்குரிய தோழர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற தோழர்களே, நண்பர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய பணிவான வணக்கம். நாடு விடுதலை அடைந்து 72வது சுதந்திர தினத்தை
நாடு முழுவதும் கொண்டாடி கொண்டிருப்பதை ஒட்டி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இந்த சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டிலே வேறு யார் சுதந்திர தினத்தை கொண்டாடுவதை விட சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்கு சால பொருத்தமானவர்கள் இந்தியாவில் இருக்கிற கம்யூனிஸ்டுகள் என்கிற பெருமை நமக்கு நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்தை காவல் கொடுத்தவர்கள், இந்த நாட்டினுடைய சுதந்திர போராட்டத்தை காட்டி கொடுத்தவர்கள் எல்லாம் கூட இன்றைக்கு சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அருமைத்தோழர் ஜிஆர் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல செங்கோட்டையிலே சுதந்திர தின கொடியை ஏற்றுகிற ஒரு துர்பாக்கியமான நிலைமை இந்த நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது எவ்வளவு மோசமானது என்பதை நான் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே இன்னைக்கு இந்தியாவுடைய சுதந்திரத்துக்கு யாரால் ஆபத்து என்று வேண்டால், ஏதோ அண்டை நாடுகளால் ஆபத்து என்று சிருஷ்டிக்க பார்க்கிறார்கள், அல்லது இந்தியாவிலே இருக்கிற போராடுகிற மக்களால் அது ஆபத்து என்று சொல்கிறார்கள், அல்லது இந்தியாவிலே இருக்கிற பல்வேறு சக்திகளை அடையாளம் காட்டி இவர்களெல்லாம் இவர்களாலே இந்தியாவுக்கு ஆபத்து சுதந்திரத்துக்கு ஆபத்து என்று சொல்கிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நான் சுட்டிக்காட்ட வருபோது, இந்திய வரலாற்றில் முதன்முறையாக இந்தியாவிலே ஆளுகிறவர்களாலேயே இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மையான ஆபத்து. எனவே அந்த ஆபத்தில் இருந்து பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய கடமை இந்தியாவிலே இருக்கிற ஜனநாயகவாதிகளுக்கு, சுதந்திரத்தை நம்பிக்கை வைத்திருக்கிறவர்களுக்கு, மதசார்பற்ற சக்தியிலே நம்பிக்கை உள்ளவர்கள் அத்துழைப்பதற்கும் முதற் கடமை அந்த சுதந்திரத்திற்கு, இந்திய சுதந்திரத்தில் வந்திருக்கிற ஆபத்தை இவர்களிடமிருந்து பாதுகாப்பதுதான் முதற் கடமை என்பதை இந்த நேரத்திலே நாம் வற்புறுத்தி குறிப்பிட விரும்புகிறோம். எனவே இந்தியாவுடைய பன்முகத்தன்மையை சீரழிக்க பார்க்கிறார்கள், இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டுக்கு ஒலி வைக்க பார்க்கிறார்கள், மாநிலங்கள் என்கிற அந்த மக்களுடைய தேசிய அந்த மக்களுடைய உணர்வுக்கு மதிப்பளிக்காமல் மாநில உரிமைகளை எல்லாம் காலையிலே கொண்டு விதிக்கிற அப்படிப்பட்ட நடவடிக்கைகளை ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழிகளுக்கும் சமத்துவம் என்பதற்கு மாறாக தமிழ் மொழி உள்ளிட்ட அனைத்து தேசிய மொழிகளுக்கும் சமத்துவம் என்பதற்கு மாறாக ஒரே மொழி என்கிற மொழி திணிப்பை இன்றைக்கு கட்டமைத்து விட்டிருக்கிறார்கள். எனவே இந்தியாவுக்கு உண்மையான ஆபத்து இப்படிப்பட்ட சீரழிவு நடவடிக்கைகளை ஈடுபட்டிருக்கிற இந்த தேச விரோத சக்திகளால் தான், ஆட்சியிலேயே இருக்கிற அவர்களால் தான் இன்றைக்கு உண்மையான ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த வகையில் இந்தியாவுடைய சுதந்திரத்தை பாதுகாக்கிற, இந்தியாவுடைய சுதந்திரத்தை நிலைநிறுத்துகிற, அரசியல் ரீதியாக சுதந்திரத்தினுடைய அடுத்த கட்டமாக அனைத்து பகுதி மக்களுக்கும் பொருளாதார சுதந்திரத்தை நோக்கி இந்த நாட்டை நகர்த்திட உறுதியேற்கிற நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது என்பதை மட்டும் இந்த நேரத்தில் சொல்லி, தமிழகத்தில் இருக்கிற ஆட்சி பொறுப்பை இருக்கிற எடப்பாடி அரசாங்கம் இந்த நாட்டினுடைய இந்த மக்களுடைய எல்லா விதமான மோசமான நிலைமைகளுக்கு காரணமாக இருக்கிற ஆட்சியாக இருக்கிறது, ஊழல் ஊதாரத்தனத்துக்கு மொத்த உருவமாக இன்றைக்கு எடப்பாடி அரசாங்கம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது, எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழ்நாட்டிலே இன்றைக்கு பேச்சுரிமை இல்லை, எழுத்துரிமை இல்லை, பத்திரிகை சுதந்திரம் இல்லை, ஒரு பொதுக்கூட்ட நல்ல வேலை இன்றைக்கு சுதந்திர தினத்தை கொண்டு சுதந்திர தினத்தை கொண்டாடுகிற இந்த நிகழ்ச்சிக்காவது காவல்துறை அனுமதி வழங்கினார்கள், அல்லது காவல்துறையை கேட்காமல் நீங்கள் எப்படி கொண்டாடுகிறீர்கள் என்று கேட்காமல் விட்டார்களே, அதுவே பெரிய விஷயம் என்பதுதான் இன்றைக்கு இருக்கிற நிலைமை. எனவே இப்படி எந்த பேச்சு சுதந்திரத்துக்காக, எழுத்து சுதந்திரத்துக்காக இந்திய மண்ணிலே தமிழக மண்ணிலே நாம் போராடினோமோ அந்த சுதந்திரத்துக்கே இன்றைக்கு சாவு பணி அடிக்கிற அப்படிப்பட்ட நிலைமை தான் இந்தியாவிலேயும் தமிழகத்திலேயும் இருக்கிறது. அனைத்துக்கும் மேலாக கார்பரேட் நிறுவனங்களை எதிர்த்து போராடினால் எங்களது துப்பாக்கி தான் பதில் சொல்லும் என்கிற ஒரு மோசமான நிகழ்வை தூத்துக்குடியிலே நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட பெரிய பேர் ஆபத்துகள் நிறைந்திருக்கிற சக்திகள் இந்தியாவை தமிழகத்தை சூழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில்
அவைகளுக்கெல்லாம் சாவுமணி அடிக்கிற, அவைகளுக்கெல்லாம் விடை கொடுக்கிற இந்தியாவுடைய உழைப்பாளி மக்களை, தமிழகத்தினுடைய உழைப்பாளி மக்களை தட்டி எழுப்ப வேண்டிய பெரும் பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் சொல்லி கருத்து சுதந்திரத்திற்காக, மத சார்பற்ற சக்திகள் தேசத்தை பாதுகாப்பதற்காக, மதவெறி சக்திகளை முறியடிப்பதற்காக நாம் அனைவரும் இந்த விடுதலை நன்னாளிலே உறுதியேற்போம் என்று இந்த நேரத்தில் கேட்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற நம்முடைய மாநிலத்துடைய அலுவலகங்களை சார்ந்திருக்கிற அருமை தோழர்களுக்கு நெஞ்சார்ந்த பாராட்டுகளை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி.